திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் ஆதலால் மானோடும் காதலால் கூட்டுவதம் கை சாய்ராம். அன்பும் திருவுருவாக எழுந்து நாம் அனைவருக்கும் கருணை பொழிய வந்திருக்கிற அம்மா அவர்களே, எனக்கு நவீனாவும் சச்சி சாய்பாபாவாகவும் சிகடி பாபாவாகவும் இன்னும் எல்லாமாக இருப்பவர்தான் இங்கு இருக்கின்ற நவீனவர்கள். இட்லி மாவுல இட்லி பண்ணலாம், தோசையும் பண்ணலாம், திருப்பி போடலாம், பிச்சு சாப்பிடலாம், மற்ற தூக்கியும் கொடுக்கலாம். இவனுக்கா கொடுக்கறதுன்னு சொல்லி இந்த சுளியெல்லாம் சுழிச்சு தூக்கி எறியணும்னா சில பயிற்சிகள் வேணும். சத்ய சாய்பாபா பத்திரி சொன்னாங்க, நான் ஒரு சான்ஸ்கிரிட் பண்ணிட்டே கூப்பிட்டு தமிழ்ல அதுக்கு அர்த்தம் என்னங்கிறதெல்லாம் கேட்டு அந்த அர்த்தத்தை எல்லாம் அதே அப்படி கவிதையாக்குறேன். அந்த கவிதையை முதல்ல போட்டுட்டான். இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் பையன் பத்ரி அவனும் போட்டான். பலருக்கு எங்க வட்டாரத்தில் கொடுத்தோம், சில பேர் படித்தாங்க, சில பேர் அதில் பஞ்சம் சுட்டு தீக்கு போட்டாங்க. அதுக்கும் ஒரு சுழி வேணும். நல்ல செய்யறதுக்கு மட்டும் இல்லை, தீமை செய்யறவனுக்கும் ஒரு சுழி இருக்கு. அதே நன்மையா தூக்கி எறிஞ்சு நல்லது போட்டுறதுக்கும் ஒரு சுழி இருக்கு. அந்த சுழிய சுழிச்சு காட்டுறதுதான் கணேசன்லாம். கணநாதன் என்றாலே பூதங்களுக்கு நாதனாக இருப்பவர், நம்முடைய ஐம்பூதங்களுக்கும் நாதமாக இருப்பவர். எப்படியோ முன்ஜென்மம் நல்லா இருந்தால் என்னுடைய கருமம் நான் அப்படி பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி வருத்தப்படுறோம். ஆனா திருடன் கூட உண்மை சொல்றேன். எப்படி தெரியுது? சின்ன கண்ட ஒரு திருடன் அரசனுடைய அரண்மனைக்கு போய் திருட போனான். உடச்சி அடிச்சு திருடினான். அங்க மூணு நாலு வைரம் கட்டிருந்தான். அதை எடுத்துக்கிட்டு இருக்கிற போது அடுத்த திருடன் வந்தான். அதை அவன் கையை பிடிச்சான். உனக்கு பங்குதார், நீ ஒன்னும் நிறுத்தாது சார். சரி, ரெண்டு பேரும் எடுத்து பங்கு கொடுத்தான். கொஞ்ச தூரம் மூணாவது இடம் கொடுத்த வந்தேன். நீங்க என்ன பண்ணிட்டு வர திடீக்கா பெற்ற திடீங்க, இவர் ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒன்று வச்சிருக்கான். அதையே வச்சான ராஜா விட்டு பாவா அவர்கிட்டதான் அவன் திட்டுறான். அவருக்கு ஒண்ணுமே இல்லாம முட்டை ஆக்க கூடாது. அவருக்கு இருக்கு அந்த உண்மை சொன்னான் பாருங்க. ரெண்டு பேரும் செய்தது திருடு, கேட்டவன் திருடேன். ஆனா அதுலயும் ஒரு உண்மை இருக்குங்க. அந்த உண்மை எல்லாருக்கும் வராது. அடுத்த நாள் அந்த ராஜாவாக வந்து ராஜாவே திருடுலாம் போயிருக்காரு. அப்புறம் கூட்ட திருடனுக்கு பரிசு கொடுத்தான். இந்த மூணாவது தூக்கி அவனுக்கு பரிசு கொடுத்தான். ஆக இறைவன் இடத்திலே நாம் நேர்மையாக நடந்தால் இறைவன் நமக்கு பரிசு தருவான். அதுக்கு நேர்மை வேண்டும். அத்த சத்தியசாய் அவருடைய அதிலேயே சத்தியம் சிவம் சுந்தரம்
அஹிம்சை என்ற அஞ்சை காட்டினார். அவர் கடவுள் தான். நேரே நான் பார்த்துருக்கேன், எனக்கு 70 பண்ணி வச்சாங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன கேட்டுச்சு, அவரு நல்ல செய்தியை போட்டார், இன்றைக்கி சுவாமிங்களுக்கு திருவாங்கலி முடிச்சு இந்த அம்மா போட்டுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு. உங்கள் பேரெல்லாம் என்ன கிடைக்காது அப்படி. அவனுக்கு பரிசு கொடுத்தான். என்றைக்குமே நம்மால் முடிஞ்சது அன்பை அடுத்தவர்கள் கொடுப்பது. அன்பினால் ஆபத்து உண்டோ? உண்டு. அன்பில்லா எல்லாம் உடையார், அன்பு இல்லா என் உடையனும் இரண். அன்பு ஒருத்தனுக்கு இல்லை என்று சொன்னால் அவனிடம் ஒன்றுமில்லை. அன்பு இருக்குமானால் அவனிடம் இல்லாத சொத்து எதுன்னு கேட்கிறார். இந்திய நாட்டில் ரூபாயை கொண்டு போய் சிலோனை கொடுத்தா அதை வாங்கிக்க மாட்டேன், செல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காக்கு அது நோட்டை கொண்டாது, இங்கே முன்னாள் கொடுத்தா நம்ம அது செல்லும், அது செல்ல வேண்டிய இடத்துல செல்லும். இடம் மாறுற தப்பு வந்துடும். அந்த இடம் மாறுறதுனால மனுஷன் மாட்டேங்குன்னு சர்வம் போட்டேன். இந்திரனே கூடாத தப்ப பண்ணி மாட்டிக்கிட்டேன். அதனாலயே அது உடல் எல்லாம் எண்ணி பார்க்க முடியாத நோய்க்கு வசப்பட்டு போகணும். ஆனா தப்பு செய்தவ வருத்தப்பட்டு அந்த முனிவற்றிற்கு வேண்டுதான், உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் இப்பொழுது இல்லை, நீ கல்லாக போய் கடவுள் என்ற கல்லாகிட்டான். அப்புறம் அவன் மனசு கூட எப்ப விமோசனம் கேட்டு பார்த்தான். அதுக்கு அந்த முனிவர் சொன்னார், ராமன் என்ற சத்புத்திரன் வருவான், அவன் தெய்வ வடிவினன், அவன் கால் தூசுகள் உன்மேல் பட்டால் உன் பாவங்கள் கடியும். எவ்வளவு பெரிய தவறு! ஒவ்வொரு பெண்ணும் கற்புடைமை என்பதற்கே கல்லு போல திண்மையா உறுதியா இருக்கணுமா? அதை கைவிட்டவளுக்கு ராமனுடைய கால் தூசி போட்ட உடனே அவ பெட்டாயிட்டான், அவ பாவமெல்லாம் போயிடுச்சு. காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாசான் சீதை வருத்தப்பட்டாலாம், பயந்தவா. அவன் கால்பட்டு ஒரு பெண் வந்தா இவன் கால் பட்டு எத்தனத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணாய் போயிருக்கும். அவங்க பயந்தாலும் அவங்க நேரடியாக இடையூறு வர்ற போத அதனுடைய ஆழமான கஷ்டம் வளரும். அதுதான் என் மகள் சொன்னான், சாமியில் நேரம் இருக்கிற போது அவர் அவரை பார்த்து இந்த அம்மா கேட்டுச்சு, நான் உன்னோட இருக்கேன் சும்மா அப்படின்னார். அந்த நான்கு பெருசா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா பென்ஷன் தான். நான் ஒன்றும் நானும் பல லட்சத்தை வியாபாரம் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் என் பையன் கொஞ்சம் இவரோட சேர்ந்தேன், அவர் சிகரெட்டை எடுத்துக்கினாரு, அன்பா இருக்கேன். இப்போ உடல்நல வந்தபோது நான் கேன்சல் பண்ணணும்னு அவனை கூப்பிட்டு சொன்னேன், சாமியை சொல்லிட்டு கேன்சல் பண்ணணும், அப்புறம் பண்ணிக்கிறோம். அவர்கிட்ட சாமி சொன்னாராம், இன்னும் ரெண்டு நாள் அவர் சரியாயிரும், இந்த விழா இங்கே நடக்கும். ஆசீர்வாதம் சொல்லேன், இன்னைக்கெல்லாம் நடந்து அது இப்போ இந்த அம்மாவுக்கு நான் இப்படி சொல்லணும். அஞ்சு பொண்ணை பொத்த போது எனக்கு ஏற்பட்ட வருத்தம். ஆனா நான் செய்வேன், நான் என்ன ஆரம்பிக்கணும்? எனக்கா இன்னொரு எனக்கு வயிற்று வலிக்குதுன்னா நான் மருந்து சாப்பிட, அவர் சாப்பிட முடியுமா? அவர் வயிற்று வலி வந்துடும். அப்புறம் அதனால அவங்க அவங்களுக்கு அவங்க தான் கொடுக்க முடியும்.
அதனால இவ கேட்டதுக்கு சாமி அப்பவே சொன்னார். அது இன்றைக்கு பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கு நடந்த திருமணம் மாதிரி சாமி செய்திருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சி வந்து அவர் மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு நிரந்தரமாக்க வேண்டும், இவரை போன்ற தெய்வங்கள் எங்களுக்கு துணை இருக்க வேண்டும், எங்கள் வீட்டை போ சில மாதங்களுக்கும் நீங்கள் தான் வந்தீங்க பல பேர், மறுபடியும் உங்கள் எல்லோரையும் நான் அழைக்கிறேன். அதே மாதிரி வந்து அங்கே சில சில யாகங்கள் செய்து கொடுக்க வேண்டும். எங்கள் ஊர் வீதிக்கே புண்ணியம் கிடைக்கிறோம், எங்கள் ஊருக்கே புண்ணியம் கிடைக்கிறோம். அந்த புண்ணியத்தை ஆக்க இங்கு சாமியை அம்மாவை உங்களை எல்லோரையும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.